மீடியா 7 நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் டை அமைப்பின் பெண்கள் உச்சி மாநாடு கோவையில் நடைபெற்றது. டை அமைப்பு மற்றும் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டில் கழகம் சார்பில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக டை அமைப்பினர் கூறுகின்றனர். எங்களது திட்டத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் வழக்கமான பெண்களுக்கு வேலை கொடுக்கும் விதமாக இதுபோன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் தொழில் முனைவோருக்கும் தொழில்நுட்ப ரீதியாக உதவிகள் வழங்கப்படும் என்கிறார் பெண்கள் உச்சிமாநாட்டின் இயக்குனர் NRR விஜயகுமார். இன்றைக்கி வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு தமிழ்நாட்டில் விமனுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கோம், விமன் சம்மிட்டு. இது வந்து கோயம்புத்தூர் நாங்கள் இருக்கிற முதல் முயற்சி. இது வந்து கோயம்புத்தூர் பெண்களுக்கு மட்டும் இல்லாத தமிழ்நாடு இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நாங்கள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த தமிழ்நாடு இருக்கிற சிறு குறு தொழில் முனைவர்கள் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி அவங்கள வந்து அந்த பிஸ்னஸில் வந்து அவங்க பிஸ்னஸ் எப்படி வயபிளாக பண்ணணும், எப்படி அவங்கள வந்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக நாங்கள் ஒரு இங்கே ஒரு தொழில் முனைவர் மாநாடு நடத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இடியோட ஜாயிண்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணுறது. இடியே வந்து தமிழ்நாடு ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட்டு, அவங்க நிறையா ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க சென்னையில். அவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க ஒரு பிப்ரவரி மாதம். ஸோ நான் சொன்ன இது இந்த கோயம்புத்தூரில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கொங்கு மாநிலத்திற்கு அத்தனை பேரும் சேலம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் அவங்க இருந்து வந்து இங்கே பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 300 தொழில் முனைவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கருத்தரங்கு, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அவங்க எப்படி ஸ்கேல் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஸ்கேல் பண்ணுறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குது, அந்த தடைகளை நம்ம எப்படி வந்து தகர்க்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இந்த வருஷத்தோடு ஸ்டாப் பண்ண போகிறதுல ஒரு வருஷமும் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். அடுத்த வருஷமும் வந்து இது பண்ணுவோம் நம்ம. August 29th தான் இந்த டேட்டா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து இப்போ நிறைய இங்கே கோயம்புத்தூருக்கு தொழில் முனைவர்களும் இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து இந்த இதை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட், ஏன்னா இப்போ தான் சொல்லிகிட்ருக்காங்க எவ்வளோ தமிழ் முனைவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, லேடிஸ் அதுக்கப்புறம் அதே மாதிரி மென்டர்ஸ் அவங்கள வந்து ஊக்குவிக்கிற மென்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ எங்களை மாதிரி நாங்கள் தொழில் சிரமப்பட்டு கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்திருப்போம், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு சில கைடன்ஸ் கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். அந்த கைடன்ஸ் அங்கே கண்டினியூஸாக கொடுத்து அவங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வர பார்க்குறோம்.